சூப்பரான பீனட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க. இப்போ நான் கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது வறுத்த கடலைனால 5 நிமிஷம் வறுத்தா போதும். பச்சைக்கடலைனா நீங்கள் ஒரு இன்னொரு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, சூடாயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், தோலெல்லாம் உரிச்சிட்டு வந்துடலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். 1 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1-5 நிமிஷம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போது இது கூட நாம் 1 மீடியம் சைஸ் தக்காளி அதை அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கடைசியாக நம்ம தோல் உரித்த கடலையை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு கெட்டியாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட அரைச்சிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு பாண்டிலி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ இதை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான பீனட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, குழி பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.